ஓ ஹெச்ராஜா அந்த நாட்டுடைய பிரதமராக எப்போ தெரியாது தடி எடுத்ததெல்லாம் தண்டக்காரன் ஆகிட்டான் கோமாளித்தனத்துடைய சிகரத்திற்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது அதில் ஒரு சின்ன கோமாளி கேரக்டர் தான் ஹெச்ராஜ் நான் விவசாய இருந்து பிறந்து வந்திருக்கேன் அதனால எனக்கு தான் விவசாயத்தை பத்தி தெரியும்னா இந்த நாட்டு பிரதமந்திரிக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது டிவி தவறுன்னு அர்த்தம் இப்போ ஆராசா சொன்ன உடனே துள்ளி குதிக்கிற முதலமைச்சரும்

நான் கமலஹாசன் சினிமா நடிகராக இருந்தாலும் கூட ஒரு ஜீவின்னு நினைச்சுட்டு இருந்தேன் இப்படி ஒரு பைத்தியம் எனக்கு தெரியாது இந்த ரெண்டு பேருடைய இந்த கேள்விக்குலாம் நான் பதில் விட கௌதமியும் ஸ்ரீபிரியாவும் பதில் சொன்னாதான் பொருத்தமா இருக்கு இவங்க யார் மடியில விளையாண்டாங்க யார்கிட்ட பேசுறாங்க யாருடைய ஆட்சி யார்கிட்ட பேசுறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டெல்லியில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தில் மாவோயிஸ்ட்டுகள் புகுந்துட்டாங்க உள்ள தீவிரவாதிகளும் புகுந்துட்டாங்க அப்படின்னு பிஜேபி அமைச்சர் பேசியிருக்காரு இது அவருடைய கையாளாகத்தனம் இந்தியாவில் பிறபாகலிருந்து விவசாயிகளே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் தடுக்க முடிந்த இந்த அரசால் மாவோயிஸ்டுகள் உள்ளே போவதை தடுக்க முடியாதா முடியும் மக்களை குழப்புவதற்காக அவர்கள் பேசுகிறார்கள் இல்லை உண்மையிலேயே புகுந்திருந்தால் இந்த அரசு ஆட்சி செய்வதற்கு அருகதை இல்லை என்று பொருள் விவசாயிகளுக்கும் மாவோயிஸ்ட்களுக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்கவர்களால் முடியவில்லை ஆழ்வதற்கு இவர்களுக்கு யோகியதில்லை என்றுதான் பொருள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனையை மடைமாற்ற முயற்சிக்கிறார்கள் அது இந்த முறை நடக்காது என்று நினைக்கிறேன் இந்த அமைச்சர்களும் பிரதமர் மோடியும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நாட்டில் நடந்திருக்கிறது மற்ற போராட்டங்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் அடிப்படையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது உலக வரலாற்றிலேயே இப்படி மிகப்பெரிய ஜனத்திரள் அடங்கிய ஒரு போராட்டம் இதுவரை நடந்ததே இல்லை சீனாவிலே லாங் மார்ச் மாசிதும் தலைமையில் நடந்தது தான் லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள் சொல்வார்கள் அதைவிட மிக அதிகமான கூட்டம் வந்திருக்கிறது இதை புரிந்து கொண்டு பொறுப்போடு பிரதமரும் மற்ற அமைச்சர்களும் பேசி இதை தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே உடைய மடை மாற்றுவதில் எந்த பயனும் இல்லை விவசாயிகளை தூண்டி விடுறதே காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு பாஜக சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்போ காங்கிரஸ் கட்சி தூண்டிவிட்டால் விவசாயிகள் வருவாங்க பிஜேபி தூண்டிவிட்டா வரமாட்டாங்களா அப்போ காங்கிரஸ் கட்சி சொல்றதே தானே மக்கள் கேட்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க வாதப்படியே அப்போ பெருவாரியான மக்கள் காங்கிரஸ் சொல்வதே தான் கேட்கிறார்கள் என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டதற்கு பின்னாலே சற்றே அந்த நாற்காலையை விட்டு ஒதுங்கி போய்விடுங்கள் அதுதான் நாகரிகமான முறை விவசாய சட்டங்களை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு ஹெச் ராஜா சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க ஓ ராஜா அந்த நாட்டுடைய பிரதமரா எப்பாரும் தெரியாது தண்டக்காரன் ஆகிட்டான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த ஆட்சியில் யார் எதை பேசுவேங்கிற விவசையே இல்லை விவசாயுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு விவசாய அமைச்சரும் வரமாட்டாராம் பிரதமரும் வரமாட்டாராம் உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுவாராம் அதை கடந்த ஆளுதரை பார்த்தோம் இப்படி கோமாளித்தனத்துடைய சிகரத்திற்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது அதில் ஒரு சின்ன கோமாளி கேரக்டர் தான் ஹச்ராஜா விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது சட்டத்தை புரிஞ்சுக்காம விவசாயிகளை தூண்டி விடுறாங்க அப்படின்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அவர் படித்த படிப்பெல்லாம் நம்ம படிக்க முடியாது சேக்கிலார் எழுதினர் கம்பராமாயணத்தை படித்த பெரிய மகா அறிஞர் இந்த பிரச்சனை என்று தெரியாமலா கோடிக்கணக்கான மக்கள் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அவனாம் முட்டாளா நீங்கள் மட்டுந்தான் ஹரிஸ்டாருடைய அக்கா மாவனா ஒரு முதலமைச்சராக இருக்கிறோம் என்கின்ற அகந்தையில் ஆணவத்தில் பேசுவதில் இருந்து தவறு அடிப்படை பிரச்சனை என்ன கேட்குறாங்க குறைந்தபட்ச விலை நிர்ணயத்தை சொல்லணும்ன்றாங்க அது இல்லை என்கிறார்கள் ஒன்று இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் தனியாருட ஒப்பந்தம் போட்டதற்கு பின்னால் அந்த பணத்தை வாங்குவ அந்த பணம் வாங்குவதற்கு பிரச்சனை வந்தால் அதற்கு அரசுகள் மத்திய அரசோ மாநில அரசோ பொறுப்பேற்று கொள்ளாது நீதிமன்றத்திற்கும் போக முடியாது தாசில்தார்கிட்ட போங்க கலெக்டர்ட்ட போங்க என்று சொல்லுகிறார்கள் இது எப்படி நடைமுறை சாத்தியம் இல்லை இன்னொன்ற இந்த முதலமைச்சர் பெரிய அறிவாளி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எல்லாமே தனியார்ட்ட தான் உணவுப் பொருட்கள்லாம் அவங்களாம் கொள்முதல் செய்வாங்கன்றா இவர்கள் சொல்லாமல் விடுகின்ற இன்னொரு செய்தி அரசு கொள்முதலை நிறுத்திவிடும் அப்படி நிறுத்திவிட்டால் அரசு பொது விநியோகத்தை செய்ய முடியாது இந்த ரேஷனில் அரிசி பருப்பெல்லாம் வாங்குகிறாங்களே அதெல்லாம் இனிமேல் இருக்காது இதை இன்னும் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை தான் நான் நினைக்கிறேன் அப்படி புரிந்து கொண்டு மக்களுக்கு புரிந்து விட்டால் இந்த போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டம் வந்துடும் தனியார் தான் எல்லாமே டீல் பண்ணுவாங்கன்னு ஒன்று வந்ததுக்கு பின்னால் அரசாங்கம் கொள்முதல் இருந்து விலகிக்குது அப்போ கொள்முதல் செய்யவில்லை என்றால் பொது விநியோகம் எப்படி வரும் அப்போ ரேஷன் கடை கிடையாது ரேஷன் என்றால் சாதாரண மக்கள் இன்றைக்கு இலவச அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க கோதுமை அரிசி பருப்போ இதெல்லாம் குறைந்த விலையில் வாங்குறவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லை என்கிற போது சாதாரண மக்களுக்கு இப்போது இருப்பதை விட பெரும் சுமை அவர்கள் தலையில் வரும் இந்த விஷயத்தெல்லாம் அடிப்படை அறிவில்லாமல் பேசுவது பொறுப்புள்ள நாற்காலியில் அமர்ந்து அழகல்ல நானும் ஒரு விவசாயி தான் விவசாயியை பத்தி எதிர்கட்சியில இருக்கும் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் விவசாயிக்கு எது சரி எது சவருன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதாவது முதலமைச்சர் ரொம்ப வஞ்ச புகழ்ச்சியில் சொல்லியிருக்கார் நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் என்ன பண்ண முடியும் நான் விவசாய இருந்து பிறந்து வந்திருக்கேன் அதனால் எனக்கு தான் விவசாயத்தை பற்றி தெரியும்னா இந்த நாட்டு மந்திரிக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது டிவி விற்றுத்தவர்னு அர்த்தம் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது ரோட்டில் பேட்டை ரொபடியாக சுற்றி இருந்தார்னு அர்த்தம் அதைத்தான் அவர்களை நேரடியாக சொல்ல முடியாமல் ஊர் மேலே ஏற்றி சொல்லுவாங்கள்ல அதே போல் ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டிக்கிற மாதிரி அவங்கள என்னென்னலாம் திட்டணுமோ அதையெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் மேலே சொல்லி சொல்லிட்டுருக்கிறாரு பரவாயில்ல அவர் சொல்வதை எங்களுக்கு புரிகிறது விரைவில் எல்லோருக்கும் புரிஞ்சிடும் குவிப்பு வழக்க வச்சு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை ஆர் ஆசா விமர்சிப்பது சரியா இது ஒன்று தவறு இல்லையே அரசியல் என்பது மறைந்தவர்கள் யாரை பற்றியுமே பேசக்கூடாதுன்னா காந்தியை பற்றி பேச முடியாது காமராஜரை பற்றி பேச முடியாது கோட்ஸையை பற்றி பேச முடியாது நேதாஜியை பற்றி பேச முடியாது யாரையும் பேச முடியாது கடந்த காலத்தில் மறைந்திருந்தாலும் அவர்கள் ஆள் ஆட்சியில் நிறை குறைகளை விமர்சனம் செய்வது ஒரு வரலாற்று ஆய்வு அதை யாரும் செய்யலாம் நான் ஆர் ஆசாவைக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை நான் பொதுவாக ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு சசிகலாவுடைய சொத்துக்களை ஏற்கனவே ஒரு அறுநூறு எழுநூறு கோடி ரூபா சொத்துக்களை முடக்கியிருந்தாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை அது பினாமி சொத்துக்கள் என்று முடக்கியிருக்காங்க அதில் கொடநாடு எஸ்டேட்டும் வருது சிறிதாவூர் பங்களாவும் வருது நான் என்ன கேட்குறேன் இப்போ ஆராசா சொன்ன உடனே துள்ளி குதிக்கிற முதலமைச்சரோ அல்லது அச்சுராஜா போன்ற எடுபடிகளோ அல்லது உள்துறை அமைச்சரோ நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு விட்டு மக்கள் மத்தியில் சொல்லிட்டோம் எஸ்ஆர் நோக்க கூட சொன்னால் கூட போதும் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பினாமி சொத்து சசிகலா வச்சுருக்கு யாருடைய பினாமி சொத்து சொல்லுங்க ஐயா சொல்லிட்டா பிரச்சனை நாங்கள் எதுக்கு பேச போகிறோம் நீங்களே சொல்லிடுங்க எங்களுக்கு வேலையாக கிடையாது ராஜாவும் பேச வேணாம் நானும் பேச வேணாம் யாரும் பேச வேணாம் பிரதம மந்திரி சொல்லட்டும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு போன தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா மோடி இப்போ என்ன புதுசாக உங்களுக்கு ஞான வருது அடுத்தவர்கள் சொல்லுகிற போது அதிலே உண்மை இருக்குமானால் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நிவாரணத்தை செய்வதோ அல்லது தவறாக இருந்தால் அவர்களை தெளிவுபடுத்துவோதான் ஒரு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இலக்கணம் நாங்கள் எதையும் பேசுவோம் எதையும் செய்வோம் எங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது என்ற துரைத்தனத்தோடு பேசுவது என்பது சர்வாதிகாரத்தை நோக்கி இவர்கள் போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதாவை கொள்ளைக்காரி அப்படின்னு ஆசா விமர்சித்தத மிக கடுமையா ராஜேந்திரன் பாலாஜி விமர்சிச்சிருக்கிறார் எங்க கீழ்பாக்கத்தில் இருக்க கிற்கம் பேசுங்களா என்ற பதில் கேட்குறீங்களா நான் என்ன பண்ண முடியும் அதனால காலையில் ஒன்று பேசுவார் சாயந்தரம் ஒன்று பேசுவார் டாடிமார் பார் அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசுவார் அதுக்கெல்லாம் நம்ம பதிலாக சொல்ல முடியும் அவர் எதை எதையோ பேசுகிறாரு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இந்திய நாட்டுக்கே அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக எல்லோருக்கும் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களெலாம் அமைச்சராக இருக்கிற அந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ வேண்டிய துர்பாகியமான நிலைமை இருக்குது இதை தவிர வேறு என்ன சொல்கிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வி விமர்சிப்பதற்கு எதிர்கட்சிக்கு என்ன தகுதி என்ன அருகதை இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி கேட்கிறார் எதிர்க்கட்சிகளுக்கு அருகதை என்ன இருக்குன்னு கேட்கிற முதலமைச்சருக்கு என்ன அருகதை இருக்கு முதலமைச்சராக வந்த உடனே மக்கள் ஆதரவாக வந்திருக்கியா முதுகெலும்பே இல்லாத புழுவை போல ஊர்ந்து போய் காலுக்கு முத்தம் கொடுத்து அந்த நாற்காலியில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கிற அந்த அருகதை எங்களுக்கு இல்லையா நாங்க எந்த காலத்தையும் எங்களுடைய சுயமரியாதை விட்டதில்லை மற்றவர்களை விட்டு நான் என்ன பத்தியா நான் சொல்லிக்கிறேன் எனக்கு இருக்கிற அருகதையில் ஆயிரத்தி ஒரு ஒரு பங்கு கூட முதலமைச்சருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் அவர் கேட்கட்டும் பதில் சொல்லுவோம் அருகதைனா என்ன என்ன யோகிதை உங்களுக்கு என்ன இலக்கணம் வச்சிருக்கீங்க காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்த உங்களுக்கே அருகதை இருக்கும்னா சுயமரியாதை வாழ்றவருக்கு அருகே இருக்காதா முதலமைச்சர் நாற்காலி அந்த நாற்காலியில் எப்படிப்பட்ட உத்தமர்கள் அமர்ந்திருக்காங்க ஓமாந்தரார் அமர்ந்திருக்கிறார் குமாரசாமி ராஜா அமர்ந்திருக்கிறார் ராஜாஜி அமர்ந்திருக்கிறார் காமராஜர் வந்திருக்கிறார் நான் சொல்கிறேன் இந்த நாலு பேருமே சாகிற போது அன்னக்காவடிகளாக செத்தவங்க அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு குறைஞ்சபட்சம் அந்த நாற்காலி மரியாதைக்காவது கொஞ்சம் பொறுப்போடு பேசுவது முதலமைச்சருக்கு அழகு என்னோடு விவாதிப்பதற்கு தகுதியான ஆள் இல்லை ஆராசா என்னோட பின்புலம் என்ன அவரோட பின்புலம் என்ன அப்படின்னு எடப்பாடி முதலமைச்சர் அவரை கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் தலைவராக தலைவியாக வச்சுருக்கலாம் அவங்களுடைய பின்புலம் என்னன்னு பார்த்தா என்ன ஆகும் அரசியலுக்கு வந்தாச்சு கேட்கிறவன் யாரனுடைய பின்பலம் என்னென்றால் பார்த்துக்கலாம் முடியாது நீங்கள் மட்டும் என்ன பெரிய பின்புலம் சுதந்திர போராட்டத்தில் ஏரவடாஜியில் ஏழு வருஷம் இருந்தவரா அல்லது பெஜவாடாஜியாவில் பத்து வருஷம் இருந்தாரா எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு வரதுக்குனால வெள்ளை வண்டி வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க திடீர்னு அரசியலுக்கு வந்தீங்க வந்துட்டீங்க அதற்காக உங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடல ஜனநாயகத்தில் யாரும் ஆட்சிக்கு வரலாம் கேள்வி கேட்டாக ஆட்சியில் இருக்கிறவர்கள் பதில் சொல்லுங்கள் அல்லது அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ற கேள்வியிலேயே நீங்கள் எதிரியை ஒரு கையை ஒரு விரலை நீட்டி காட்டுகிற போது மற்ற நான்கு விரலும் உங்களை நோக்கி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டு பேசணுங்க ஜெயலலிதா நினைவு மண்டபத்தை கை வச்சா அவங்க கையை வெட்டுவேன் அப்படின்னு அமைச்சர் கடம்பூர் ராஜ் சொல்கிறாரு எல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரிய போறதில்ல ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டை விட்டே ஓட வேண்டிய நிலவரம் வந்தாலும் வரும் அதிகாரத்தில் இருக்கிற போது எதையும் பேசலான்னு நினைக்கிறாங்க அதிகாரம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்ட்டு நான் மற்றவர்களை கூட சொல்ல விரும்பலை நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நாள் இந்த உலகமே திரும்பி பார்த்த நாள் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானோடு போற்றி போரிட்டு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி பங்களாதேஷை பிரித்து வைத்த நாள் இந்த நாள் அன்றைக்கு உலகம் முழுவதும் பெரிய இரும்பு பெண்மணியாக வியப்போடு விழிகளை விடுத்து பார்த்தார்கள் இந்திரா காந்தியை அந்த இந்திரா காந்தி அம்மையாரை கூட மிக பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த பிரதமராக இருந்த உலகத்தையே அச்சத்தில் ஆழ்த்திய அந்த இந்திரா காந்தியை ஒரு காலகட்டத்தில் கையிலே விலங்கு போட்டு டெல்லி தெருக்களில் அழைத்து போனார்கள் என்பதெல்லாம் இந்த முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலில் இதுதான் நிரந்தரம் என்று அவர்கள் நினைத்து பேசுவது தவறு எல்லா எந்த தலைவரும் அதுக்கு விதிவிலக்கம் இல்லை ஜனநாயகத்தினுடைய பெரிய சிறப்பு என்பது இவன் தான் பெரியவன் இவன் தான் சிறியவன் என்றெல்லாம் கிடையாது அவனவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது இருப்பான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எவனோடு பொறுப்போடு இருக்கிறானோ அவன் ஆட்சி இழந்ததற்கு பின்னாலே மக்களால் மதிக்கப்படுவான் ஆட்சியில் இருக்கிறோம் என்கின்ற அகந்தையில் பேசுகிறவர்கள் அந்த அதிகாரம் போனதற்கு பின்னாலே கேவலமாக விமர்சிக்கப்படுவார்கள் மக்களால் கொண்டாடப்பட்டவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவரை விமர்சிப்பதை எப்படி அதிமுக அமைச்சர்கள் பொறுத்துக் கொள்வாங்க அவங்க கோபப்படுறத பத்தி யாருக்கு என்ன பண்ண முடியும் ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்பாங்க நான் இப்போ நானே இப்பவே கேட்குறேன்னு தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா முதலமைச்சர் வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறான்னு சொல்லி இந்த அமைச்சர்கள் இவங்களாம் நான் ஜெயலலிதாவோட உட்காந்து பேசிக்கிட்டு போது பக்கத்தில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு மைலுக்கு அந்த பக்கம் நின்று இருப்பாங்க முதலமைச்சர் பக்கத்தில் இருக்காரா கேட்க கேளுங்க அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிற போது அல்லது துணை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா நீங்கள் கேட்ட அந்த பேட்டையினுடைய மந்திரி பக்கத்தில் இருக்காரா நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்விதான் தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் முதலமைச்சராக வருவதற்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த பேட்டி என்னிடத்துல எதுவுமே இல்லை வீட்டில் இருக்க பாத்திர மட்டங்கள்லாம் அடமானம் வச்சு விற்று தான் கட்சி நடத்துகிறேன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபா மூவாயிரம் கோடி ரூபா இந்த சொத்தம்லாம் எப்படி வந்துச்சு இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லட்டுமே பார்ப்போம் அதனால் எதெல்லாம் வந்து நாங்கள் போட்டுறாங்க தூட்டுறாங்க அதில் போட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க அதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறவங்க என் மக்கள் தோக்கடிச்சாங்கல்ல அப்போ தூட்டுறாங்களா அர்த்தம் அதெல்லாம் பிரச்சனை போற்றுகிறார்களோ தூற்றுகிறார்களோ நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் எப்படி பொது வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் வரலாற்றில் உங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் அதை விட்டு இதெல்லாம் பொருந்தாத ஒரு விமர்சனம் கமலஹாசன் புதுசாக ஒரு கருத்தை சொல்கிறாரு எப்படி சுதந்திரத்திற்காக காங்கிரஸும் ஆர்எஸ்எஸ்ஸும் போராடிச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக காங்கிரஸுடனும் பாஜகவுடனும் இணைந்து பயணிக்க நான் தயார் அப்படின்னு சொல்கிறாரு நான் கமலஹாசன் சினிமா நடிகராக இருந்தாலும் கூட ஒரு அறிவுஜீவின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு பைத்தியம்னு எனக்கு தெரியாது சுதந்திர போராட்டம் நடக்கிற போது காங்கிரஸ் கட்சி போராடியது உண்மை ஆர்எஸ்எஸ் எப்போ போராடிச்சு ஆர்எஸ்எஸ் இங்கிலாந்திலிருந்து விக்டோ ராணி மகாராணி இங்கே வருகிற போது அணிவகுப்பு மரியாதை தந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திரத்துக்கு எங்கே போராடினாங்க அவர் மோலை சொல்லட்டும் அவர் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறார் பாவம் அவர் கூட இருக்க வேண்டியவங்க இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால் வந்து ஏதோ விரக்தியாக எனக்கு புரியல கொஞ்சம் பொறுப்போடு இதெல்லாம் பேசுவது ஒரு தியாகினுடைய பிள்ளை இப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் பேசுவது அடகு இல்லை கமலஹாசன் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாரு இன்னும் மூன்று ஆண்டுகள் மோடி அரசு தான் டெல்லியில் இருக்க போது அவர்களை பகைத்து கொண்டு அரசியல் செய்வது சரியானது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அச்சுறுத்துறாரா பயமுறுத்துறாரா அப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க ஜனநாயகத்தை மதிக்கலை அவர்கள் சர்வாதிகாரிகள் அதானே அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் அவர் உன்ன புரிஞ்சுக்கணும் ஒரு ஆட்சி எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும் சரி அது கவிழ்வதற்கு காரணமே தேவையில்லை நான் அவருக்கு திரும்பி சொல்கிறேன் எழுபத்தி ஏழில் இதை விட பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது மோடியை விட ஆயிரம் அடுந்து ஒழுக்க சீரன் நிர்வாகத்தில் திறமைசாலி அந்த காலத்திலே ஐசிஎஸ் படித்தவர் தனி வாழ்க்கையில் இன்று வரை அவரை பற்றி ஒரு குறை சொல்ல முடியாத மொராய் தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அந்த ஆட்சியே ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் கவுந்து போச்சே போச்சு அதனால் ஜனநாயகத்தில் எப்போது வேணாலும் எப்படி வேண்டாலும் ஒரு ஆட்சி இருக்கலாம் கவரலாம் ஏன் வாஜ்பாயுடைய ஆட்சி எப்போ போச்சு ஒரே ஒரு வாக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது ஒரு வாக்கில் ஆட்சியை கவுந்து திரும்பி தேர்தல் வரலையா இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசாமல் எதையாவது வாய்க்கு வேண்டதெல்லாம் பேசுவது மே மேடையில் பேசும்போது சின்ன வயசில் இருந்துச்சு வாத்தியார் சொன்னார் மொதல் மொதல் நான் பேச போகிற போது முன்னாளருக்கு வலாம் முற்றால் நினச்சிட்டு பேசுகிறா அப்போ தானே அவனுக்கு தைரியம் வரும் யாரும் அப்படி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு அதனால் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு உங்களை விட புத்திசாலிகளாக முன்னால் இருக்கிறாங்க அதனால பொறுப்போட பேசுங்கள் என்பதுதான் நான் கமலுக்கு சொல்கின்ற அறிவுரை நடிகர் ரஜினிகாந்த் எம்ஜிஆரோட ஆட்சியை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கமலஹாசன் எம்ஜிஆர் மடியிலேயே நான் விளாண்ட பையன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இரண்டு பேருடைய எம்ஜிஆர் மோகத்தை எப்படி பார்க்குறீங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இந்த ரெண்டு பேருடைய இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறத விட கௌதமையும் ஸ்ரீபிரியாவும் பதில் சொல்கிறதான் பொருத்தமாக இருக்கும்

ஆ மக்களை ஆதரிச்சா முதலமைச்சராக கூட வாங்க நாட்டே கூட ஆளுங்க நாங்கள் வேணான்னு சொல்ல ஆனால் எல்லோரையும் பைத்தியக்காரர்கள் என்று நினைத்து பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் சினிமாவிலே நடித்து பல பேருக்கு தெரிந்துவிட்ட ஒரே காரணத்தாலேயே உங்களுக்கு ஏதோ பெரிய அறிவு இருப்பதை போல நீங்களே கற்பனை செய்து கொண்டு மக்கள் மற்றவர்களை கேவலப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் அது கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிகளாகத்தான் முடியும் தேர்தலுக்கு நாலு மாதம் இல்லை ரஜினிகாந்த் இப்போ ஷூட்டிங் தான் போயிருக்கிறாரு மக்களையா சந்திக்கிறாரு இதுவரைலாம் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களை தவிர ரசிகர் மன்ற நிர்வாகிகளை தவிர மக்களை எங்கே சந்திச்சிருக்காரு இவர் வந்து தான் எம்ஜிஆர் ஆட்சி தரப்போகிறாரா அது எம்ஜிஆர் ஆட்சியை எம்ஜிஆரே தந்துருப்பார்கள் நீங்கள் என்ன புதுசாக கொடுக்குறீங்க நீங்கள் என்ன மக்களுக்கு சொல்ல போகிறீங்க இந்த மக்களுக்கு என்னென்ன வகையில் உதவி போகிறீங்க உங்களுடைய கொள்கை என்ன அது ஒருத்தர் அவரே சொன்னார் என்கிட்ட வரும்போது ஒருத்தர் உங்கள் கொள்கை என்னென்னு கேட்டான் எனக்கு மயக்கமே வந்துடுச்சுன்னு இவ்வளவு பெரிய அறிவுஜீவி அவர் வந்து தான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க போறாருலாம் இதை விட எம்ஜிஆருக்கு கேவலம் இருக்க முடியாது இதை பற்றி கோவப்பட வேண்டிய ராஜேந்திர பாலாஜி மாதிரி பைத்தியக்காரங்க வேற எதுக்கோ கோவப்பட்டு இருக்காங்க அரசியலில் என்னுடைய கடைசி நம்பிக்கை ரஜினிகாந்த் அப்படின்னு உங்களுடைய நண்பர் தமிழருவி மணியன் சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணுறது நேற்றுலும் நல்லா தான் இருந்தார் அதுக்கு மேலே என்னத்தை சொல்றதுக்கு நாளைக்கு இதே மாற்றி சொல்லுவாரு இதே ரஜினியை பற்றி கொஞ்ச நாளத்துக்கு முன்னால் அவரே சொல்லியிருக்கிறாரு இதடா கேவலம் ஒரு சினிமாக்காரன் தான் நாட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்வதை விட ஒரு கேவலம் தமிழ் இனத்துக்கு உண்டா அப்படியே அவரே மணியன் தான் பேசினார் இப்போ அவர் தான் நம்பிக்கைங்கிறாரு நாளைக்கு பழைய பேச்சே பேச மாட்டார்னு இருக்குது அதனால் மீண்டும் பழைய அதே குரலில் அதே கருத்துக்களை மணியன் சொல்கிறார் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் சொல்லுவார் என்றே நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு தேசியவாதி காந்தியவாதி காந்தியோட பி டீம் அப்படின்னு கமல் தன்னை சொல்கிறாரு எல்லா கட்சியிலும் இருக்க நல்லவர்களும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு நீங்கள் கமலுடன் சேர வாய்ப்பு இருக்கா அந்த கட்சியில் எப்படி சேர எப்படி அவர் முதல்ல கட்சி நடத்திட்டுருங்க அவர் ஒரு கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கொள்கையுறவு செயலாளே ஸ்ரீபிரியா தான் அந்த கட்சியில் போய் நான் இருக்க முடியுமா அவர் உண்மையிலேயே அரசியலுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டு பிக் பாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அரசியலுக்கு வந்து இது சொல்லியிருந்தால் கூட ஒரு நியாயம் இருக்கு அவர் இன்னமும் அவர் விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்கிறார் அதைத்தான் இதை இதுகளுக்கு எல்லாம் நம்ம பேட்டியில் சொல்வது நாகரிகமாக இருக்காது அவர் முதல்ல அரசியல்வாதியாக அவரை அவரே வரித்து கொள்ளலையே அதற்கு அப்புறமெல்லாம் வர்றாங்களா இல்லையான்ட்டு அறிவாளிகள் போகலாம் புத்திசாலிகள் போகலாம் கோடீஸ்வரர்கள் போகலாம் ஆனால் அரசியலை அரசியலாக பார்க்கிறவன் எப்படி போவான் அவர் மாறினால் அது வேணால் குறுகளை யோசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்